ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்கை டெக் அட்வைஸ். நான் உங்கள் மாதவிஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பேசிக் எடிட்டிங் அண்ட் கலர் கரெக்ஷன். இதை பற்றின பதிவு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே கட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வர ஒவ்வொரு அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்துடும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோ என்னங்கிறத பார்ப்போம். இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இது ஒரு அத்தியாவசிய தேவையாகவும் இருக்குது அப்படின் கூட சொல்லலாம். இதை பயன்படுத்தி நிறைய வேலைகளை ரொம்ப ஈஸியாக செய்ய முடியுது. உதாரணமாக சொல்லணும்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ப்ளஸ் அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறது. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம ஸ்டுடியோ போயிட்டு அந்த ஃபோட்டோவை அங்கே கேப்சர் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணி நம்ம கைக்கு தரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் ஒரே கிளிக்கில் எடுக்கிறோம் ப்ளஸ் அதை எடிட்டும் பண்ணுறோம். எடிட் பண்ணல இருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சம் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த பதிவு. கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில் ஒரு போனஸ் ட்ரிக் இருக்கு, ஸோ டோன்ட் மிஸ் இட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்போட நேம் ஃபோட்டோ டைரக்டர் பண்டல் வெர்ஷன். இந்த ஆப் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபோட்டோவில் இருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணினா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் எடிட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணினா உங்கள் ஃபோன் கேலரி ஓப்பன் ஆகிட்டு அதிலிருந்து உங்கள் இமேஜஸ் எல்லாமே ஷோ ஆகும். உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் செகண்ட் அட்ஜஸ்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டோன் ஆப்ஷன் உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் ஹைலைட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கிறீங்க இது மாதிரி, இந்த ஃபோட்டோவுக்கு லோ லைட் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஹைலைட்டட் ஃபோட்டோ ஸ்க்ரீனில் இப்போ இருக்கிறது. இந்த ஃபோட்டோவுக்கு லோ லைட் கொடுக்கணும்னா இந்த கிரீன் கலர் ஸ்லைடரை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணினா அந்த ஃபோட்டோவுக்கு லோ லைட் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, இது மாதிரி இப்போது நான் ஆல்ரெடி லோ லைட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன் இது மாதிரி ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி. இப்போ அந்த ஃபோட்டோவுக்கு ஹைலைட் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்லைடரை லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது மாதிரி தான் இந்த எஃபெக்ட் எனக்கு ஓகே, இந்த ஃபோட்டோவை நான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் டாப்பில் இருக்க ரைட் மார்க்கை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கோவி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்கள் இமேஜுக்கு நல்ல கலரைஸ்டு இமேஜாக பார்க்கலாம். இதில் ஒரு நாலு கலர்ஸ் அவைலபிளாக கொடுத்துருப்பாங்க, ப்ளூ, க்ரீன், ரெட், விப்ஜிஆர். இப்படி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனை மேலே கீழே இறக்கி பாருங்கள். உங்களுக்கு என்ன எஃபெக்ட் ஓகே ஆகுதோ ரைட் மார்க்கை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து சாச்சுரேஷன். ஒரு இமேஜுக்கு சாச்சுரேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு டீட்டெயில்டு கலர்டு இமேஜாக பார்க்குறதுக்கு இந்த சாச்சுரேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த க்ரீன் கலர் ஸ்லைடரை ரைட் சைடு மூவ் பண்ணினால் நல்ல ஒரு டீட்டெயில் கலராக கிடைக்கும். டீட்டெயில்ஸ் நல்லாவே தெரியும் இந்த இமேஜில். இந்த இமேஜை சேவ் பண்ணுறதுக்கு டாப்பில் இருக்க ரைட் மார்க்கை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்துதான் ஷார்ப்னஸ். ஒரு இமேஜ் நல்லா ஷார்ப்பாக பார்க்குறதுக்கு நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, பின்னாடி எப்படி இருக்குது, எடிட் பண்ணுறதுக்கு பின்னாடி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதில். அடுத்து ஹெச்எஸ்எல், இதுவும் கலர் டியூனிங் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்துதான் ஒயிட் பேலன்ஸ். ஒரு இமேஜுக்கு ஒயிட் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒயிட் பேலன்ஸ் எப்படின்னா டார்க் லைட்டாகவும் லைட்டடு லைட்டாகவும் ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டும். இப்போது நாம் பார்க்குறது டார்க் லைட்டட், ஃபுல்லாக மூவ் பண்ணிங்கன்னா டார்க் லைட்டட் ஆகும். லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா லைட் லைட்டடாக மாறும். இதுக்காக இது. அடுத்துதான் ஹெச்டிஆர். இது எல்லா ஃபோனோட கேமராவிலையுமே ஹெச்டிஆர் மோட் இருக்கும். அது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த விக்னைட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு என்ன சேஃப் வேணுமோ அதை வச்சுட்டு லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டுமே அதே ஹைலைட்டடாக இருக்கும். மற்ற ஏரியா எல்லாமே லைட் டார்க் இது மாதிரி மாறும் இப்போது ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி. இதுக்காக இந்த இது. இந்த ஸ்லைடரை உங்களுக்கு என்ன சேஃப் பண்ணாலும் மூவ் பண்ணிக்கலாம் இது மாதிரி. இது போன்ற பல தகவல்களுக்கு நம்ம சேனலோட இணைந்தீர்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போனஸ் ட்ரிக் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவோட எண்டில், அது இது தான். எந்த ஒரு கேமராவுமே இன்ஃப்ராரெட் சிக்னலை நல்லாவே கேப்சர் பண்ணும். அதை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா உங்கள் கிட்டே இருக்கிற எந்த ஒரு டிவி ரிமோட்டாக இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டு உங்கள் கேமராவை நோக்கி அந்த ரிமோட்டை வைங்க. வச்சுட்டு அதில் ஏதோ ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதிலிருந்து ஒரு பிங்க் கலர் லைட் பிளிங்க் ஆகும். இது என்னோடய டிவி ரிமோட், இது மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரிமோட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி பல வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.